हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल मी एंड मॉम स्टार्स इनकी नम्मा चैनल नेल्लिका वच्ची और तोक्कु पन्ना पोरों इंदा नेल्लिका वंदु ऊर्का मारी यूज़ पन्ना पोरदिल्ला सापाटुक्कु यूज़ पन्नलाम प्लस वंदु नम्मा टिफन ऐटत्तुक्कु एल्लात्तुक्कु यूज़ पन्नलाम इंदा मारी नींगा सेंजी वच्चिट्टींगना साइड डिश तेडणुम्नु अवसियमे इल्लै वांगा एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम ना इंदा तोक्कु पन्नुरदुक्कु ओरु किलो नेल्लिका वांगिरुक्केन इदै वंदु नल्ला वाश पन्नि वेग वैक्क पोरों இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் இது அடியில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே இந்த பெரிய தட்டை போட்டுட்டு இப்போ இதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கோம் எல்லா நிலைக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு ஓப்பன் பண்ணிப்பார் பத்து நிமிஷம் நல்லா நெல்லிக்காய் வெந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சு இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்க போகிறோம் இந்த தொக்கு பண்றதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சுடு தண்ணில நல்லா ஊற வச்சி கரஞ்சி வடிகட்டி வெச்சுக்கோங்க நெல்லிக்காய் வேகற கேப்ல கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைக்க போறோம் அதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க 2 டீஸ்பூன் வெந்தயம் நான் 1 கிலோ நெல்லிக்காக்கு இந்த சைஸ் இந்த அளவு எடுத்துக்கேன் लो फ्लेम ले वच्ची इदु नल्ला वरुक्क पोरों कड़ुगु नल्ला पोरिट्टु इंद स्टेजिल गैस ऑफ पण्णुंगा फ्राई पण्णा कड़ुगु वेंदयम नल्ला आरिच्चु इप्पो पाउडर नम्म अरच्चिट्टु वरलाम இந்த மாதிரி இதுல இருக்கிற கொட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான் ஈஸியா பிடி பிடிச்ச உடனே வந்துரும் ஃபைன் பேஸ்ட் அரைக்க போறோம் நல்ல மழமழன்னு அரைச்சாச்சு இதில கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க எல்லா நெல்லிக்காவும் அரைச்சாச்சு இதில கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம அரைச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ நெல்லிக்காய் தொக்கு ரெடி பண்றதுக்கு 180 கிராம் கடலை எண்ணெய் ஊத்திக்கோங்க இதுக்கு எண்ணெய் தான் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இதை வந்து நீங்கள் 1.5 மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த நெல்லிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இதில் 180 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கூடவே ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் பூண்டு நல்லா கோல்டன் பிரவுனாக வரணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் பூண்டு நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் நான் கல் உப்பு யூஸ் பண்ணதுனால நெல்லிக்காய் அரைக்கும் போதே நான் அதை கூட போட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் வந்து சால்ட்டு கூட போடுறதுனா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் இது காரத்துக்கு காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு 180 கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லினா வெறிய கார மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் ஏன்னா இது ஆல்ரெடி புளிப்பான நெல்லிக்காய் நம்ம புளியும் இது கூட ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக காரம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன்
கரைச்சி வச்சு புளியும் இது கூட ஆட் பண்றேன். கூடவே அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்க போறோம். இந்த பச்சை வாசனலாம் போற வரைக்கும். கூடவே மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இத சிம்ல வச்சு எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம வேக வைக்க போறோம். இந்த ஸ்டேஜில அரைச்சு வச்சிருக்கிற பொடியை தூவி கூடவே 50 கிராம் நல்லெண்ணெய் ஊத்த போறோம். இந்த ஸ்டேஜில அரைச்சு வச்சிருக்க பொடியை தூவி கூடவே 50 கிராம் நல்லெண்ணெயை ஊத்தி திருப்பி சிம்ல வச்சி நல்லா சுண்ட வைக்க போறோம். நல்லெண்ணெய் நல்லா mix பண்ணியாச்சு. இது சுண்டி வர வரைக்கும் gas சிம்ல வச்சி வெயிட் பண்ண போறோம். இதிலிருக்கிற எண்ணெயும் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்க நடுவுல கிளறி விடுங்க. மொத்தமே நம்ம இந்த 1 கிலோ நெல்லிக்காக்கு 200 கிராம் ஆயில் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. தொக்கு நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ண இந்த நெல்லிக்காய் தொக்கு சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. இதை வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷாக வச்சு சாப்பிடலாம், ரைஸுக்கு ஊர்காவா யூஸ் பண்ணி சாப்பிடலாம், சப்பாத்தி பிரெட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான இந்த நெல்லிக்காய் தொக்கு நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ண இந்த ஊர்காய் தொக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் மாம்ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.